Hi friends, welcome back to my channel Savvy Learner. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது accounts from incomplete records. லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நீங்க என்ன நம்ம சேனல் subscribe பண்ண subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell iconயையும் click பண்ணுங்க. நம்ம சேனல்ல 11th accountancy videos போட்டுட்டு இருக்கோம். சோ பார்க்காதவங்க அந்த videos check பண்ணுங்க. உங்க friends க்கு அந்த videos ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம topic குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது accounts from incomplete record oda second method. So last video la nam already first method paathutom. So calculation of profit or losses through statement of affairs. So and the video paakadhavanga description la link thara neenga dharalama paakalam. So neenga and the method paathada indha second method namakku onna detailed ah puriyum. Ipo nam paakapora next method statement of affairs. So adukapra nam paakaporadhu third method. So ipo vaanga nam method ah paakalam. இப்ப நம்ம பார்க்க போறது மெத்தட் 2 ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபயர்ஸ். சோ ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படினா என்ன அப்படினு நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படினா இட்ஸ் a பேலன்ஸ் ஆஃப் இந்த ஸ்டேட்மென்ட் வந்து என்ன என்ன அப்படினா இட்ஸ் a பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆன் a பர்టిక్యులர் டே. அதாவது நம்மளோட எண்டிங் க்ளோசிங் இயர் எண்டிங் இருக்குல. சோ அந்த டைம்ல நம்மளோட அசெட்டு லயபிலிட்டிலும் என்னென்ன பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பாப்போம். சோ இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்னு சொல்லலாம். பட் இதுல வந்து பேலன்ஸ் ஷீட்டும் statement of affairs ரெண்டு ஒன்னு தான். பட் இதுல என்ன டிஃபரண்ட் அப்படினா இதுல வந்து கேபிடல் வந்து இருக்காது. அத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ லயபிலிட்டிஸும் இருக்கும் அசெட்டும் இருக்கும். சோ அத வெச்சு நம்ம கேபிடல் கண்டுபிடிக்கணும். சோ அதுதான் statement of affairs அப்படினு. சோ நம்ம அசெட்ல வந்து எந்த பக்கம் இருக்கு ரைட் சைடுல வரும். சோ இந்த பக்கம் ரைட் சைடுல நம்ம போடணும். லயபிலிட்டின்றது நம்ம லெஃப்ட் சைடுல போடணும். சோ அசெட் வந்து எந்த சைடு வரும் ரைட் சைடுலயும் லயபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் சைடு. சோ இது ஆல்ரெடி நீங்க 11th ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இதே மெத்தட். பட் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் கேபிட்டல் நம்ம போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி எல்லா சம்ஸ்லையுமே கேபிட்டல் இருக்கும். பட் இதில் கேபிட்டல் இருக்காது. இப்போது இதில் ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம மெத்தட் போயிடலாம். ஸோ இட்ஸ் அ ரிசம்பிள்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். இது லயபிலிட்டிஸும் அசட்டியுமே. ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுதான் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். நம்மளோட ஃபினான்ஷியலாக எப்படி நம்மளோட பிஸ்னஸ் வந்து அந்த 1 இயர் போயிருக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டோட்டல் அசட்ஸும் டோட்டல் லயபிலிட்டிஸையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதாவது இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீனு நம்ம கேபிட்டல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வர ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை நம்ம கேபிட்டல்னு போட போகிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டி. ஸோ நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ஃபார்முலா என்ன அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதே தான். பட் இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே அவங்க அசட் ஈக்குவல் டு சாரி கேபிட்டல் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டி. ஸோ எப்போதுமே அசட் வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் லயபிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கிறோம்னு ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி கேபிட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ வந்து கேபிட்டல் ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்மேட். ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட் பார்த்துடலாம். ஸோ ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் தான் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து வந்து பேர் வரும். ஸோ அந்த ஓனரோட நேம் வரும். அதை தான் நம்ம இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் வந்து க்ளோசிங் டேட் கொடுப்பாங்க. ஸோ அதை எழுதணும். நம்ம குவஸ்டின்ஸ்லேயே வந்து இருக்கும் எந்த டேட்டில் நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த டேட் இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 31/3/2018 31/3/2019. ஸோ அந்த மாதிரி இங்கே வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அசட். ஸோ அசட்டில் நம்மளுக்கு என்னென்ன வரணும் அசட்ன்றது நம்ம பே பண்ண வேண்டியது நீட் டு பி பே. ஸோ அவங்கள்ட்ட பே பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம லயபிலிட்டியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டார். ஸோ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம வந்து பே பண்ணோம். ஸோ அவங்களாம் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். ஸோ பில்ஸ் பேயபிள் கிரெடிட்டர்ஸ் மாதிரியே தான். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரெடிட்டர் வந்து நம்மள்ட்ட பில் வந்து எழுதிக்குவார். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் பில் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்போம். இவ்வளோ டேஸில் நம்ம வந்து பே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ அதனால் அது பேயபிள். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம செலவு பண்ண வேண்டியதை நம்ம செலவு பண்ணாமல் வச்சுருப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி லாஸ்ட் மந்தோட சேலரியும் வந்து நம்ம தரணும். பட் அந்த மந்தோட சேலரியும் வந்து நம்ம தராமல் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது லாஸ்ட் மந்தோட எக்ஸ்பென்ஸ் பட் அதை நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து
இன்னும் வந்து மீட் பண்ணாமல் இருப்போம், அதாவது செலவு பண்ணாமல் வச்சுருக்கிறது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அசட்டில் வந்து என்னென்ன வருது அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட், கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் பேலன்ஸ், கேஷ் அட் பேங்க். நெக்ஸ்ட்டு டெப்டாஸ். ஸோ டெப்டாஸ்ன்னு யார்? ஸோ நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டெப்டாஸ். ஸோ இவங்க வந்து நமக்கு பே பண்ணணும், ஓகேவா? கிரெடிட்டாஸ்னால் நம்ம வந்து இவங்களுக்கு பே பண்ணணும், டெப்டாஸ் நமக்கு வந்து காசு தருவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோடய ஃபார்மேட் கண்டினியூ தான். நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம பேங்க் பேலன்ஸில் வந்து என்ன இருக்கும், ஸோ பேங்க் பேலன்ஸில் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம விட்ரா பண்ண முடியும். பட் பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது என்ன அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம், ஸோ கஸ்டமர் கொடுக்கும் போது அந்த செக்கில் வந்து, ஸோ ஆல்ரெடி ஒரு ரெண்டு கஸ்டமர் எடுத்துட்டாங்க, ஸோ எடுத்தோடனே நம்ம பேலன்ஸ் வந்து கம்மியாயிருச்சு. பட் இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம வந்து 2 lakhs கொடுத்துருக்கோம், பட் பேலன்ஸ் வந்து 50,000 தான் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸை வந்து ஓடி வச்சு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். பட் இது என்ன அப்படின்னா, நம்ம பே பண்ணணும் யாருக்கு, பேங்க்குக்கு வந்து நம்ம பே பண்ணணும், பேங்க்குக்கு நம்ம பே பண்ணணும் ஃப்யூச்சரில். ஸோ அதுதான், அதனால தான் இங்கே வந்து லயபிலிட்டி சைடில் வருது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எது? கேபிட்டலை தான் நம்ம கண்டுபிடிக்கிறது, தான் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம பில்ஸ் பேயபிள் பார்த்தோம்ல, அதே தான். ஸோ இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் பில்ஸ் பேயபிள் தான். கிரெடிட்டாஸ்க்கு டெப்டாஸ்ட்ருந்து நம்ம எழுதி வாங்கியிருப்போம் அந்த பில்லை, நீங்கள் இவ்வளோ நாளாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வாங்கியிருப்போம். ஸோ அது எல்லாமே பில்ஸ் ரிசீவபிள். நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம பார்த்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம், அதாவது பே பண்ண வேண்டியது, பட் ப்ரீபெய்டு வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக பே பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு அசட்ஸ். ஸோ அசட்டில் நம்ம என்னென்ன வரும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், லேண்ட் அண்ட் பில்டிங் பிளான், சாரி லேண்ட் அண்ட் பில்டிங் லேண்ட் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி சாரி நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்னிச்சர்ஸ், டேபிள்ஸ், ஸோ அந்த மாதிரி. ஸோ எல்லாமே நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம சம்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம சம் எப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபார்மேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டை திருப்பியும் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சம் போட்டு. ஸோ ஃபாலோயிங்ஸ் ஆர் த பேலன்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ் ஆஸ் ஆன் 31/3/19. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு ஓனர் நேம் போடணும். ஸோ அந்த இடத்துல நம்ம யார் பேரை போட போகிறோம், இங்கே தாமஸ்ன்ற பேரை போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் அப்படின்னு நம்ம ஒரு டேட் பார்த்தோம்னா அந்த இடத்துல 31/3/19 அப்படின்னு போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலர்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், சன்றி டெப்டாஸ், பில்ஸ் பேயபிள், கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், நெக்ஸ்ட்டு ஸ்டாக். ஸோ இதில் கொடுத்து கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31/3/19 அண்ட் கேல்குலேட் கேபிட்டல் ஆஸ் அட் தட் டேட். ஸோ இந்த டேட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, எதெல்லாம் நம்ம லயபிலிட்டி போடணும், எதெல்லாம் நம்ம அசட்டில் போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்ன்றது யார்? லயபிலிட்டி, அவங்களுக்கு பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர், அசட், லேண்ட் அண்ட் ஏது அசட், இது வந்து ஃபிக்ஸட் அசட். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கும் ஃபிக்ஸட் அசட், ஸோ அசட். நெக்ஸ்ட்டு டெப்டாருமே அசட்டு தான். நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் நமக்கு லயபிலிட்டி, கேஷ் இன் ஹேண்ட் அசட், பில்ஸ் ரிசீவபிள் அசட், ஸ்டாக்ன்றது அசட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சம நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் முன்னாடி என்ன பார்த்தோம், 31/3/19. நெக்ஸ்ட் இங்கே லயபிலிட்டியில் நம்ம ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன், சன்றி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், கேபிட்டல், ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து கேபிட்டல். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், சன்றி டெப்டாஸ், கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக். ஸோ இப்போ அமௌண்ட்டை மட்டும் நம்ம பார்த்து எழுதிடலாம். ஸோ கிரெடிட்டாஸோட அமௌண்ட் எவ்வளோ? 6 lakhs. நெக்ஸ்ட்டு வந்து பேயபிள், பில்ஸ் பேயபிள் வந்து 1,20,000. ஸோ ஃபஸ்ட்டு சைடு நம்ம லயபிலிட்டி சைடு எழுதிடலாம். ஸோ 6 lakh. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் வந்து எவ்வளோ? 80,000. நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 3 lakh. நெக்ஸ்ட்டு டெப்டாஸ் வந்து 3,20,000. நெக்ஸ்ட் இங்கே கேஷ் இன் ஹேண்ட் 20,000, பில்ஸ் ரிசீவபிள் 60,000, ஸ்டாக் வந்து 2,20,000. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம எழுதிடலாம்.
பில்ஸ் ரிசீவபிளில் 60,000, ஸ்டாக்கில் வந்து 2,20,000. ஸோ இப்போ இதை டோட்டல் பண்ணிடலாம். ஸோ 330. நெக்ஸ்ட் திங்க 8 to 10, 10 plus 2 12, 12 plus 6 18, 18 plus 2 20. ஸோ 20 இங்கே நமக்கு ஆல்ரெடி 6 7 8, சாரி இங்கே ஒரு அமௌண்ட் இருக்கு. ஸோ 10 lakh அதுவே நம்ம எங்கேயும் போடுறோம், 10 lakh. ஸோ இது மொத்தம் நமக்கு இங்கே 7 lakh 20 இருக்குது. ஸோ 2,80,000. ஸோ இப்படி தான் போடணும். பட் நான் உங்களுக்கு இங்கே ரஃபாக ஒர்க் பண்ணேன், பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போது தனியாக ஒரு சைட்லேயோ இல்லை இந்த பக்கம் சைட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு சின்ன அந்த பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு பார்த்தது உங்களுக்கு சின்ன சம்ஸில் வரும். இப்போ நம்ம போடுறது வந்து பெரிய சம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படின்னு பார்த்துலாம். க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். ஸோ ஆனந்த் டஸ் நாட் கீப் இட்ஸ் புக் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக அவர் மெயின்டைன் பண்ணல. அப்படின்னா என்ன, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், அதாவது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் மேட் பை ஹிம் ஃபார் த இயர் எண்டிங் எந்த வருஷம், 31/3/2019. நெக்ஸ்ட் இங்கே பர்டிகுலர்ஸ் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிங்களா. ஸோ இங்கே 31/3/19, 31/3/18. இப்படி 2 வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா என்னென்னா, நம்ம 2 பேலன்ஸ் ஷீட், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். ஸோ எப்படி போடணும்னா, நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங். ஸோ இதை வந்து நம்ம க்ளோசிங் பேலன்ஸாக எடுத்துக்க போகிறோம், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டுன்னு எடுத்துக்க போகிறோம், இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, இப்போ நம்ம பர்டிகுலர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஷ் அண்ட் பேங்க். ஸோ பேங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க பேங்க்கு. நெக்ஸ்ட்டு கேஷ் அண்ட் ஹேண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ். நெக்ஸ்ட்டு டெப்டாஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நீங்கள் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து டெப்டாஸ், இங்கே வந்து கிரெடிட்டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஷ் அட் பேங்க்கில் இப்படி கொடுத்தா, அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டோட பேலன்ஸ், அதாவது பேங்க் பேலன்ஸ் எப்போதுமே நமக்கு டெபிட்டாக தான் இருக்கணும், க்ரெடிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ க்ரெடிட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் பேங்க் ஓவர் டிராஃப்ட் எங்கே வரணும், லயபிலிட்டி. ஸோ இது வந்து லயபிலிட்டியில் வரணும், இது வந்து அசெட்டில் வரணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸும் வரும். ஓகேவா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். பட் இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெத்தட் 1 போட போகிறோம், நெக்ஸ்ட்டு மெத்தட் 2 நம்ம போட போகிறோம். ஸோ இதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனந்த் ஹேட் வித்ட்ரா 60,000 ஃபார் இஸ் பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ்னால் என்ன, ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 60,000. He has introduced 17,000 as capital for expansion of his business. So, business-க்காக அவர் expansion-னு கொடுத்துருக்காரு. அப்போ இது என்னது, அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒன்று 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டாஸ். ஸோ டெப்டாஸில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி டெப்ரிசியேட்டட் அட் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இது ஆல்ரெடி நீங்கள் வந்து 11th வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் இது ரெண்டும். பட் இந்த ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். சாரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்காக, அதாவது நம்ம ப்ரொவிஷன் வந்து டெப்ரிசியேஷனுக்கு ப்ரொவிஷன் டெப்டாஸ்க்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டெப்டாஸ்க்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் யாருக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வாங்க நம்ம சம் போட்டுருவோம்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் இயருக்கு நம்ம அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க்கு வந்து நம்ம போட போகிறோம். இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31/3/18. இப்போ ஃபஸ்ட் நம்ம அமௌண்ட் எழுதிடலாம். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் எவ்வளோங்க? 1,70,000. சரிங்களா, 1,70,000 போட்டுறேன். நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க் 5,000, கேஷ் இன் ஹேண்ட் 3,000, ஸ்டாக் வந்து 35,000, டெப்டாஸ் 1,00,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. ஸோ இந்த ஸ்டார் போட்டது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், பட் ஓப்பனிங்கில் கிடையாது, நம்ம வந்து க்ளோசிங்கில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம அமௌண்ட் போட்டுடலாம். பேங்க் வந்து 5,000, கேஷ் இன் ஹேண்ட் வந்து 30,000, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து 35,000, நெக்ஸ்ட்டு வந்து டெப்டாஸ் ஸோ 1,00,000, நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000, நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. ஓகேவா, இப்போ நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல 0, 1, 7, 7+4, 11, 11+8, 19. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மாற்றி எழுதிட்டேன். ஸோ 3,000 தான், 30,000 கிடையாது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 3,63,000. ஸோ ஆன்சர் வந்து 3,63,000. ஸோ இந்த இடத்துல நம்ம 3,63,000 போடுறோம். ஸோ 3,63,000 மைனஸ் 1,70,000 கிவ்ஸ் யூ 1,93,000. ஸோ இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதை வந்து இப்போ நம்ம இதுதான் வந்து நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? 1,93,000. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஸோ அடுத்த பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இது ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ? 60,000. ஸோ ஓவர் டிராஃப்ட் 60,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் இங்கே எவ்வளோ? 1,30,000. ஸோ 1,00,000. நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ? 4,500. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து 90,000. லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. டெப்டாஸ் எவ்வளோன்னு போட்டுடலாம். ஸோ டெப்டாஸ் 90,000. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 5%. ஸோ இந்த இடத்துல 90,000ல் 5% எவ்வளோ? 9 × 5 = 45. ஸோ 2 0. ஸோ 4,500 அப்படின்ற. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணணும். 5,58. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ? பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000. ஸோ 80,000ல் நம்ம 10%. ஸோ இங்கே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எவ்வளோ பர்சன்ட்ன்றது, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் வந்து 10%னா 8,000. ஸோ அமௌண்ட் மைனஸ் பண்ணால் 72,000. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் வரும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 4,500, 45,000. ஸோ மொத்த டோட்டல் வந்து 3,47,000. ஸோ 3,47,000 நம்ம ஆல்ரெடி வந்து டெப்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னா 1,90,000. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2,
ஸோ 1,57,000. ஸோ நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 1,57,000. ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் ஃபார் த இயர் எண்டட் ஆஸ் ஆன் 31/3. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டோம் எப்படி இந்த மெத்தட் போடணும் அப்படின்றது. ஸோ இது நம்ம வெரி ஈஸி தான். ஸோ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 1,57,000. ஸோ ட்ராயிங்ஸில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருந்தோம் கரெக்டாக. ஸோ 60,000 ட்ராயிங் நம்ம இங்கே போடுறோம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து எவ்வளோ? அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 17,000. ஸோ அதுவும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஓப்பனிங் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, 1,93,000. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நம்ம போட்டுடலாம். அடிஷ்னல் வந்து 17,000, ஓப்பனிங் வந்து 1,93,000. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஈஸி தான். ஸோ இந்த மெத்தட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணாத ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இப்போது அடிஷ்னல் கேபிட்டல் நம்மளுக்கு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம என்னது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இதுலேருந்து நம்ம ஓப்பனிங் வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 7,000. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பெரிய சம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளோட க்வெஸ்சன்ஸ் நல்லா ரீட் பண்ணணும். ஸோ ரெண்டு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணோம். அதாவது ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், ஒன்று க்ளோசிங். ஸோ அதில் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா, ட்ராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், லைக் ப்ரொவிஷன்ஸ், டெப்ரிசியேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் மெத்தடு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 11th அக்கௌண்டன்சி வீடியோஸ் உங்கள் நீங்கள் பார்க்கலன்னா, ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன், கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.